இந்த கான்கர் இல்லாப்ப என்ன நீங்க பாத்துருக்கணும். இப்ப நடக்கிறதே வேற கைஸ். என்ன ப்ரோ இங்க வந்து இறங்கலாம், இப்பதான் ஒருத்தர் இறங்குறாங்க. ஏய்யே நம்மள ஒரு இடத்துக்கு போக மாட்டேன்றானுல. இங்க பாருங்க பாருங்க, ஏதோ லைட்டா இவன் நம்மள மாதிரி பயந்தவன் போல இந்த மாதிரி ஒளிர இடத்துக்கு வரோம். என்ன ப்ரோ நிறுத்துறோம்? ஐயோ ஓ தைரியமான ஆள் ப்ரோ. ஐயோ இவன் யாரோ தைரியமான ஆள் போலயே. இன்னும் ப்ரோ நிறுத்துறான், இங்கிட்ட வந்தான்னு பார்த்தா இவன் கொஞ்சம் வெறியான இருப்பான் போலயே. ஓகே அப்படின்னு கிளம்பிடணும். ஈகோ எல்லாம் விளையாடக்கூடாது, அப்புறம் காண்கிறது விளையாண்டுறோம். ஐயோ ஐயோ தல மேல 2 hours மட்டும் இருக்க, அங்க போங்க ப்ரோ. இங்க தல போலாம் தல போலாம் தல போலாம் தல. சார் இதோ பயந்தவன் நல்ல வேலை அவன் முன்னாடியே போய் நின்று நம்ம அங்கிட்டு போயிருந்தா இவ்வளவு தைரியமா இருக்கணும்ன்ற நம்ம போனா என்ன வருது? அண்ணா ஹேக்கரின் லாபி அப்படியா? பேருடா கைப்புல சொல்லிட்டா ப்ரோ ஹேக்கர் இருக்கான்னு. பூச்சு 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 பேர் பேருடா அவன் பேர் மட்டும் சொல்றான். அவன் பேரடா ஆக்கர் பேர் சொல்றாரி. அவன் அடிச்சு அடிச்சு நசுக்கு நசுக்கு நசுக்கன்னா இல்லையான்னு படுறான். தண்ணியில கேம்ப் அடிச்சிருவோமா? கடல் கடல் மாதாவே என்னை காப்பாத்து அப்படின்னு போயிருவோமா? இவ்வளவு கிளேசியர் வைப்ரோ தலை. என்ன கண்ணு வாங்கல தலை? கண்ணு வாங்கி கிளேசியர் வைக்கிறேன் தலை. இப்ப நானே பிச்சாதிபதியா இருக்கிறேன். கைப்புள்ள எங்கேயே அவன்ட்டு அடி வாங்கிட்டு ஆக்கர்னு கதை விடுறியா என்னைய மாதிரி? இல்ல உண்மையாலும் ஆக்கர் இருக்கானா? யாரு ப்ரோ ஆக்கர் பேர் சொல்லுங்க ப்ரோ. நாங்களாம் ஆக்கர் இல்லாமே ஆக்கர் இருக்குன்னு சொல்லுவோம். ஆக்கர் இருந்தா கேம் ஃபுல்லா ஆக்கர் சொல்லிடும். சுத்தி முத்தியும் தேடுறோம், நமக்கு ஒரு கிடைக்க மாட்டேங்குது. லேசி பீஸ்டா? ஓகே ஓகே. அய்யோ இது வரையா? அப்ப ஆக்கர் அடிச்ச கண்டா? ஓகே அடியே மட்டுங்க. கம் ஆன் கைஸ், கம் ஆன். தேங்க் யூ சோ மச் ஃபார் 4000 லைக்ஸ். லெட்ஸ் கோ ஃபார் 5000 லைக் போலாம் பாருங்க. பாத்துல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் கிடைச்சி ஆல்ல போட்டுக்கோங்க. ஆல்ல போட்டுக்கோங்க. காயின் கூட 3 தான் இருக்கு. கைப்புல செத்துட்டானா? கைப்புல செத்துட்டான் ப்ரோ. மறுபடியும் செத்துட்டான். கைப்புல போட்டு அடி பிரிச்சிட்டாங்க. ஓகே லேசி பிஸ் தான் ஆக்கரா? ஓகே மிஸ்டர் ஹார்ஷ். ஓகே ஏற்கனவே நாங்கள் ஜோக்கர் அடி வாங்கியிருக்கோம். எனக்கு என்ன அந்த இவன் தான். ஓகே என் நார்த் சிட்டி அண்ணா. நார்த் சிட்டியோ? ஐயோ ப்ரோ நான் நார்த் சிட்டி தான் ப்ரோ போயிட்டு இருந்தேன் உங்களுக்காக. லேம்ப இசி கைஸ் கோனிக் செக் சோப்புடப்பா என்ஜாய். ஏற்கனவே நான் கொஞ்சம் லைட்டாக பீதியில் தான் இருக்கேன். இதில் வேற நீங்கள் வேற ஆக்கர் இருக்கான்னு வேற கொளுத்தி போடுறீங்க. உண்மையை சொல்கிறீங்களா என்னென்ன பீதியாக இருக்கிறதுக்காக சொல்கிறீங்களான்னு தெரில. சரி ஓகே நம்ம கொஞ்சம் அவுட்லேயே இருப்போம். ஆமாம் ப்ரோ லேசி பீஸ் குண்டெல்லாம் போட்டு கொள்கிறான். ஆக்கர் குண்டெல்லாம் போட மாட்டானே. ஓகே ஓகே நமக்கு ஒரு அடிமை தேவையா ப்ரோ? இப்போ ஒரு எவனா நல்ல காயின் சேர்த்து வச்சிருக்கவன் தேவைப்படுறான் நமக்கு. ஏன்னா அவன்கிட்ட இருந்தா காயின் ஆட்டையை போட்டு M4 வாங்கி ஆக்கிட்ட செத்துடணும் கீஷ். ப்ரோ ஆமா ப்ரோ லேஸ் பிஸ்ட் போட்டு அடிக்கிறோம் எல்லாத்தையுமே. M4 இதுன்னு எல்லாத்துலயும் போட்டு அடிக்கிறானே. இந்த லேசி பிஸ் சாவரானா அப்படியே பார்த்துட்டு இருங்க. நம்ம இதுக்கு ஜோன் அவுட்லேயே கொஞ்சம் நேரம் சுற்றுவோம். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா இதில் சாதகமும் இருக்குது பாதகம் இருக்குது. என்ன சாதகம்னா ப்ளஸ் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் என்னென்னா எல்லா டம்மி பிளேயர்ஸையும் அடித்து கெத்து பிளேயர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. கடைசியாக அந்த கெத்து பிளேயர்ஸ் மட்டும் தான் போய் சண்டை போடுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல நாட் அ பிக் டீல். மைனஸ் ப்ளஸ் தான் முக்கியம் நமக்கு. கமான் கிஸ் கமான் கிஸ் நம்ம ரஷ்னி சொல்லலாம் ப்ரோ. ஆனால் இந்த மேட்ச் ஃபுல்லாக தூய தமிழில் பேசுங்க. குட்டி அர்ஷு வைட்டி தங்கமே ஏற்கனவே ஆக்கர் இருக்கான் ஜோக்கர் இருக்கான்னு பயத்தில் போயிட்டு இருக்குது. இதில் நீ வேறையா தங்கமே? இப்போ நான் பேசுகிறதே தூய தமிழ் தான் தங்கமே. படியில் போ ஏறும்போது கூட பார்த்தீங்கன்னா ஜிகில்லே ஏறி இருப்பேன் பார்த்தீங்களா? ஏன்னா படியிலே உட்காந்துருப்பாங்க. ட்ரிக்கு
வேற ராவடியா இருக்கு ப்ரோ. இந்த கேம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு இவ்வளவு ஹேக்கர் வந்துட்டாங்க ப்ரோ. சோலோ இஎஸ்பி மட்டும் போட்டு தான் அடிக்கிறது ஈஸி தான் ப்ரோ. புல்லட் தான் பிரச்சனை இல்லை. இஎஸ்பினா எனக்கு இடம் தெரியும் தானே, சோலோவில் எல்லாத்துக்கும் இடம் தெரியும் ப்ரோ. ஒரு மேட்டர் கிடையாது, நானும் குகைக்குள்ளாம் போய் தேடுறேன். ஃபைன், அப்போ கூட எட்டு காயினுக்கு மேலே தேர மாட்டேங்கிறா. ஒரு ஆக்கர் இருக்கான், அவன் பேர் ரெனால்ட். அவன் தான் எல்லா மேட்சும் வரான். ஐயோ ப்ரோ, நாச்சிட்டி தான் ப்ரோ மொத்த ஜோனே. அடப்போடாடி, ஆனா ஆக்கர் கூட சோலோல சாவானுங்க ப்ரோ. ஏன்னா இப்போ ஸ்குவாட்னா 25 டீம் தானே, 25 இடத்துல தான் இடம் இருப்பாங்க. ஆனா சோலோல மட்டும் ஆக்கர் என்ன? ஆமா ப்ரோ, இந்த எல்லாத்தையும் அடிச்சிட்டான் ப்ரோ. சரி அப்ப எல்லாத்தையும் அடிக்கிட்டு நம்ம கடைசியா பாத்துக்கோம். ஐயோ போடுறோம் ப்ரோ ப்ரோ. ஆமா ப்ரோ, எல்லாத்தையும் போடுறோம் ப்ரோ. 50 கிலோ எடுத்துருப்போம் போலயே. என்ன பண்றது இப்போ? ஐயோ பிஆர்டிஎம் வேணுமே. பிரச்சனை என்னன்னா, இதில் யாராலையும் கவர் கொடுக்க முடியாது. என்ன ப்ரோ ஜீப்பெல்லாம் வந்து, நான் போய் போயிட்டு வந்த இடத்துல ஒரு பக்கி நிற்கிது. ஓ, நம்மளை தேடி யாரோ வராங்க போலயே. அவ்வளோ அவன் அடிச்சிட்டான் ப்ரோ, 50 கிலோக்கு அவன் அடிச்சிருப்பானுங்க. லாபி மொத்த லாபி அவன் தான், அவன் தான் கிளியர் பண்ணான். ஐயோ இந்த ஏடபிள்யூ இருக்கா பார்த்தீங்களா, அவன் அடித்தா உண்டு வாய்ப்பு இருக்கு. அவன் ஆக்கர் அடித்தானா வாய்ப்பு இருக்கு. ரெனால்டு 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 இருக்கான் ப்ரோ. ரெனால்டு ரெனால்டு பாருங்க, இங்கே அவுட் சைட் ஜோனில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அங்கிட்டு போனால் ஆக்கர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருக்கான் ப்ரோ. கார்ல இங்கே நிற்கிது. தம்பி கொஞ்சம் லைட்டாக பயப்படுவாப்ல. போ, அவனையும் போட்டான் ப்ரோ. ஏடபிள்யூ காரனையும் போட்டான். ஃபுல்லாக ஹெட்ஷாட் தான். போடு மண்டையை திறந்து விடுற அவனை. போட்டு திருப்பிவிடு. ஏடபிள்யூ காரனையும் போட்டான். கொடூரமானவன் இருப்பான் போல யாக்கிற. நார்த் சிட்டி பக்கமே போயிடக்கூடாது. போடா ஜோனுக்கு, போடா ஜோனுக்கு போக மேடம் பண்ணிட்டுக்கிறேன். பப்ஜி மினி. ஐயோ ப்ரோ ப்ரோ, எல்லாத்தையும் கில் எடுக்கிறது இவன் தான் ப்ரோ. ஐயோ இவன் அடிச்சா வெறியான ஒரு இதாக இருக்குமே, கண்டெக்டாக இருக்குமே. கேட்டால் சொல்லலாம், ஆக்கர் அடிக்கிறதுனா எவ்வளோ நேரம் கேம்ப் பண்ணிட்டு இருந்தேன். வேட்டையாடு ஒரு கார் தொடர்ந்து. இன்னும் இவனும் ஹார்ன் அடிக்கிறான். எல்லாருமே ஹார்ன் அடிக்கிறானுங்க. என்ன ஏண்டா துரத்தடி? நானே ஆக்கருக்கு பயந்து போயிட்டு இருக்கிறேன், இவன் ஏண்டா நடுவுல? என்ன ப்ரோ நம்ம நிலம இப்படியே போச்சு. ப்ரோ என்ன ப்ரோ இதில் இது வேற வச்சுக்கிறான் பெட்டி கூட காணோம். ஓ லேசி பிஸ் வந்துட்டான் ப்ரோ.
ஓ இவன் தான் இவ்வளவு அடிச்சிட்டு இருந்தானா பேசாத ப்ரோ, போலீஸ் பிடிச்சா ஜெயில போட்டுருவாங்க. தல ப்ரோ பரவாயில்ல ப்ரோ, மேட்ச் தானே ப்ரோ, அடுத்த மேட்ச் ஜெயிச்சுக்கலாம், விடுங்க, கெட்டராத பேசாதீங்க. ஒரு தவறான பாதையில் இட்டு போறேன், திருத்திட்டு இருக்கேன். ஆனா ஃபுல் ஹேக்கர் ப்ரோ, சோலோ ஃபுல்லா ஒரு மேட்ச் ப்ரோ. ஐடி ஐடி பாருங்க ப்ரோ, ஐடி எங்க ப்ரோ பாக்கோம், ஐடி பாருங்க ப்ரோ, 5551 ரிப்போர்ட் பண்ணி விட்டுருங்க ப்ரோ. சீட் எல்லா மேட்சும் வந்துடுறாங்க ப்ரோ. ஐயோப்பா 43 கில்லு. ஏய் கண்டென்ட் போடுறப்பா குட்டி குண்டி, என்ன நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னு சொல்லி என்னைக்கு போட்டு விட்டுறாதீங்க. நான் பேசல, நான் கெட்ட வார்த்தை பேசும் ஒரு இளைஞரை தவறான வழியில் போகும் இளைஞரை நான் வந்து தடுத்து நிறுத்துறேன், பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னு சொல்லி அப்படி போடுற கண்டென்ட். மதன் ட்ரைங் டு திருத்திஃபைங், தவறான வழியில் போதும் இளைஞர் அப்படி கெட்ட வார்த்தை பேசாத ப்ரோ. புடிச்சு ப்ரோ, போலீஸ் புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. தலை ரொம்ப பெருமையா இருக்குடா டேய் கமான் கைஸ், கமான் கைஸ், லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. ஒரு 5000 லைக் போல்ட்டு. கண்டென்ட் போடுறவன் ஒழுங்காக போடணும். தவறான பாதையில் போகும் ஒரு வாலிபனை மதன் திருத்த முயற்சி செய்தார், திருத்தினார் அப்படின்னு போடு. உடனே நான் கெட்ட வார்த்தை பேசுன்னு போட்டுன்னா செருப்பு கொண்டு அடி, செருப்பில் அப்புறமேட்டு ஒத்த செத்துரு ஹேக்கர் கையில் செத்துட்டு நானும் அமைதியாக இருந்தேன். எனக்கே ஆச்சரியமாகுது, பார்த்துக்க எப்படி எவ்வளோ நல்ல பையனாக ஆயிட்டேன்னு. உலகத்தை காக்க வந்து ரச்சகர் கூகைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு பக்கமாக இருந்தால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வாட் டு டு கைஸ், வாட் டு டு, ஏமாற்றி விளாட்றான். அப்போயும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். ஓ நோ, கமான் கைஸ், கமான் கைஸ், லெட்ஸ் கோ. இதெல்லாம் சொன்னால் நம்புவாங்களா? நம்ம மேலே தான் தப்பு சொல்லுவாங்க, அதனால தான் நம்மளாம் அமைதியாக இருக்கிறது ப்ரோ. போடா போங்கடா, தவறானவங்க யாரும் என்ன பண்ணுறா, நம்ம தவறான பாதையில் போகிறவங்கள தடுத்து நிறுத்தி திருத்திருந்தாம நம்ம முயற்சி பண்ணுறாங்க மேலே. கமான் பீப்புள், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. ஒரு 5000 கைஸ். மதன் வந்து எல்லாத்தையும் திருத்தத்துக்கு முயற்சி பண்ணான், அவன் கூட செத்துட்டு கூட யாரும் கெடுத்து தவறான பாதைக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு உலகத்தை உத்தமராக ஆயிட்டான் அப்படின்னு ஊர் பேசுங்க. இனிமேல் ஸோ சேட், பட் எனக்கு இதுவும் பிடிச்சிருக்கு, இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்படியே இருக்கேன், ஐ எம் குட் பாய் கைஸ். கமான் கைஸ், கமான் கைஸ், லெட்ஸ் கோ. ஒரு 5000 லைக் போலத்தை பார்த்துல, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல்லுக்கு எடுத்து ஆள்ல போட்டுக்கோங்க, ஆள்ல போட்டுக்கோங்க, ஆள்ல போட்டுக்கோங்க, ஆள்ல போட்டுக்கோங்க. என்னடா பண்றது, என்னடா பண்றது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது கிஸ். நாயம் இரு பக்கம் கிடைச்சிச்சுன்னா நம்ம போராடலாம், இங்க நாயம் ஒரு பக்கம் கிஸ்.